வெல்கம் டு ஃபுட்ஸ்கேப்ஸ் கிச்சன் அண்ட் லிவிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். பருப்பு போலி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அப்டேட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த போலிக்கு தேவையான டோ ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கப் மைதா மாவு, கால் கப் தண்ணி, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் சால்ட். இப்போ ஃபஸ்ட் நம்ம டோ ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வச்சுருக்க சால்ட்டு, அப்புறம் இந்த மஞ்சள் பொடி, இந்த மூணுத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஒரேடியாக சேர்த்துற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம சேர்த்து நல்லா ஒரு டோ பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு வச்சு கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும். இதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதில் விழணும், அந்த மாதிரி இருக்கணும். நல்லா லூஸாக இருக்கணும் கொஞ்சம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காகவும், மாவு அப்போ நல்லா சோக்காகி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் இந்த ஆயில் சேர்க்குறோம். இப்போ ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் ஊறட்டும். இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவை ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ 2 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ இந்த பருப்பு இந்த குக்கரில் போட்டிருக்கேன். பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டு இந்த பருப்பை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு, பருப்பு நல்லா வெந்துடுச்சு, செக் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி பருப்பு எடுத்து ஸ்மாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை. தண்ணி உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க, இல்லைன்னா அப்படியே நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஸ்மாஷ் பண்ண பருப்போட ஒரு 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா பொடி பண்ண வெல்லமாக இருக்கணும். அது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கணும். தண்ணியெலாம் சேர்க்க வேணாம், இந்த வெல்லம் கரைஞ்சோடனே அதுவே கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பருப்பு நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் வெல்லம் நம்ம திகட்டாமல் இருக்கும். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்ட வேணாம். 2 ஏலக்காய் நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதுவும் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா வேண்டாம். இப்போ நம்ம பூரணம் கொஞ்சம் திக்காகிடுச்சு. இதில் நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா அப்படியே நிற்கணும். லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சு, நம்ம மாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த மாவை ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை நான் ஒரு பட்டர் பேப்பரில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா வாழை இருந்துச்சுன்னா வாழையில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, இல்லை பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா அதில் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பூரணம் வச்சிடலாம். நீங்கள் மாவு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதே அளவு பூரணமும் வைக்கணும், ஈக்குவல் ரேஷியோ இருக்கணும். இப்போ நம்ம பூரணத்தை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு பாக்கெட் மாதிரி நல்லா பேக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த எல்லா ப்ராசஸும் கையில் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி ஸ்டிக்கியாக இருக்கும் கையில். கையிலே கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க, ரோலிங் பின்லாம் வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கையிலே தட்டி விட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிடும். இப்போ கேர்ஃபுல்லாக இந்த போலியை பட்டர் ஷீட்லேருந்து எடுத்துடலாம். இப்போ ஒரு தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் இந்த போலியை போட்டுடலாம். இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு, அதனால் திருப்பி போட்டுறேன். நான் இதில் கொஞ்சம் கீ ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கீ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் ஆயில் வேணுனாலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடும் திருப்பி போட்டு அங்கேயும் கொஞ்சம் கீ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 2 சைடு கொஞ்சம் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன்.
பாருங்க இன்னொரு பொலி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஹாட் பொலி இப்ப ரெடி டு சர்வ் இந்த பருப்பு பொலியை நம்ம எனி ஸ்பெஷல் அகேஷன்லையும் செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்